உலக மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன் உங்கள் மண்ணின் மைந்தன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். இன்றைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள செம்பு முருகன் திருக்கோயில், திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ராமலிங்கப்பட்டியில அமைந்திருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன் கோயில் இருக்கும். ஏற்கனவே அந்த காணொலி எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த காணொலி எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமா பாத்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் திருக்கோயில் பத்தி சில அவதூறு விஷயங்கள்லாம் பரப்பிட்டு வராங்க. முதல்ல வந்து யாருமே நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே நிறையா பக்தர்கள் நிறையா இடங்கள்லேருந்து வராங்க, அவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்குது, நன்மை நடக்கிறதுனால தான் இங்கே வராங்க. இங்கே ஆந்திராவிலேருந்து வராங்க, கர்நாடகாவிலேருந்து வராங்க, இந்த பக்கத்து மாநிலங்கள்லேருந்தெல்லாம் எல்லாமே வராங்க, ஏன் வெளிநாடுகள்லேருந்து கூட வராங்க. தொடர்ச்சியாக இவங்க 10 வாரம் வந்துட்டுருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அவரே வந்து நிற்கிறாப்புல நம்ம கேட்போம். வணக்கம் பிரதர். வணக்கம். எத்தனை நாளாக இங்கே கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? நீங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வரீங்களா? எத்தனை வாரமா வரீங்க? இங்க நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு பிரதர்? கடந்த 10 வாரங்களா நாங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு. இந்த முருகர் கோயில், பாதாள செம்பு முருகர் கோயில், இங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை அலைகள் வந்தா மன சாந்தி கிடைக்குது. இந்த கோயிலை நாடி தேடி வந்திருக்கிறேன். வந்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு நிம்மதி கிடைக்குது வாழ்க்கையில. அந்த ஒரு சக்தியான ஒரு பாதாள செம்பு முருகனை வந்து தரிசித்துக்கு போகிறதுல வந்து எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். சமீபத்தில் நிறைய இந்த அவதூறுகள் பரப்புறதெல்லாம் வந்து ஒரு பக்தர்களாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, முகநூலும் நம்ம கோயிலை பற்றி போடுறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்தராக என்ன பார்க்குறீங்க? அதான், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், இந்த நிலையும் கடந்து போகும். அவதூறுகள் பரப்புவர்கள் அவர்களுடைய மனநிலையை காட்டுகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணத்தில் வந்து அவதூறு பரப்பணுன்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறதே தவிர, இந்த ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில் ஒரு பிரபலம் அடையுது ஒரு கோயில்னு சொல்லிட்டு பெருமை தான் செய்யணும் தவிர சிறுமைப்படுத்தக்கூடாது. அதை சிறுமைப்படுத்த நினைக்கிறவங்க வந்து அது கடவுளே பார்த்துக்குவார், நாம் அதை எதுவும் செய்ய தேவையில்லை. நம்ம காணொலி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் வந்து பின்னாடி நிற்கிறாங்க, அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கண்ணே, எங்கேருந்து வரீங்க? திருச்சிலேருந்து வரோம். திருச்சியிலேருந்து வரீங்க, இங்கே கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இந்த நிமிடம் நீங்கள் எப்படி உணர்றீங்க? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அமைதியான சூழல் இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே வந்து லிங்கத்திலே வந்து முருகரோடைய இது இருக்கிறனால எங்கேயும் வரையும் பார்த்தது இல்லை. அது இங்கே இருக்குது, அமைதியான சூழல் இருக்கும், நிம்மதி இருக்கும். நிம்மதியாக இருக்கீங்க, அவரே சொல்கிறாரு நிம்மதியாக இருக்குன்னு. அடுத்த ஒரு ஐயா இருக்காப்புல. ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எத்தனாவது முறை இங்கே வரீங்க? நான் குடும்படியிலிருந்து வரேங்க, இது 4வது முறை. 4வது முறை? 3 முறை வந்துட்டு போயிருக்கீங்களே, ஏன் தொடர்ச்சியாக 4வது முறை வரியா? மனசுக்கு திருப்தியாக இருக்கு, திருப்தியாக இருக்கு, ஆத்மாத்மா இருக்கு, ஆத்மாத்மா இருக்கு. இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் கிடைக்குதுங்களா? ஏதாச்சும் சின்னதாக வைப்ரேஷன் இருக்கு. அம்மா, நீங்கள் எங்கிருந்துமா வரீங்க? மதுரையிலேருந்து வரீங்க. எத்தனாவது முறை வரீங்க? எப்படி 20 தடவை? 20 தடவை வர அளவுக்கு இந்த கோயில் அப்படி என்னமா இருக்கு? ரொம்ப ஒரு இது பயங்கரமாக எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது, பார்த்தா நினைச்சாலே புள்ளரிச்சிருக்கு. வணக்கம் பிரதர். வணக்கம் சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் அருண், நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பெங்களூர்லேருந்து இங்கே வந்து இல்லை, நான் இந்த கோயிலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவன் அருள் தான் சொல்லணும். அவன் அருளாலே அவன் தாள் வழங்கின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு இது மூலியமாக கிடைச்சிது. ஸோ அதை பார்க்க சின்னதாக இருக்குமே அப்படின்னு போய் பார்க்கலான் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் முன்னால் வந்தேன். அப்போல்லாம் நீங்கள் இருக்கிற இந்த மாதிரி வசதியெல்லாம் கிடையாது. மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெயிலில் நின்று அவ்வளோ ஒரு கால் கடக்க க்யூவில் நின்று தான் பார்த்துட்ருக்கோம், சாமி தரிசனம் பெற்றோம். பட் இப்போது இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா எல்லாமே அவன் அருள் மட்டும்தான். அவன் அருள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. மனதுக்கு நிம்மதி இருக்குது. நாங்கள் 1008 ப்ரெஷர் எங்கே போனாலுமே, 1008 ஃபேமிலி பிரச்சனை இருந்தாலுமே, வேலை விஷயங்கள் இருந்தாலுமே, நமக்கு தேவையான கடைசி டைம் நமக்கு தேவையானது மன நிம்மதி மட்டும்தான். அது வந்து நமக்கு இங்கே கோயிலுக்கு வந்தால் முருகனை வேண்டிட்டு 5 நிமிஷம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணாலே அது கிடைக்குது. அதுதான் எனக்கு மெயின், அதுக்காக தான் நான் வரேன். கிட்டத்தட்ட வந்து பாதாள செம்பு முருகனை தரிசிப்பதற்காக 1.5 நாள் செலவு பண்ணி வராங்க. உங்கள் பெயர் பிரதர்? என் பெயர் அருண். அருண் பிரதர், நன்றி. நிறையா பக்தர்கள் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம், தொடர்ச்சியாக நிறையா கூட்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் அவரை தான் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து கோயிலுக்கு நிறையா பக்தர்களெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜலகண்டேஸ்வரரை பாருங்களேன், எவ்வளோ அருமையாக வந்து கோயிலில் காட்சி தருகிறார் அப்படிங்கிறத பாருங்கள்.
எல்லா மக்களும் இந்த ஜலகண்டேஸ்வரரை வழிபட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நன்னல் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூபா காயினெல்லாம் போடுறாங்க. குளத்தில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. காலையிலேயே இங்கே பூஜை நடத்துவாங்க. பாதாள செம்புமுருகன் கோயிலில் பக்தர்களுடைய கவனத்திற்கு இது ஒரு மிகவும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். எல்லா கோயிலும் போலையும் பார்த்தீங்கன்னா இங்கே சலசலப்பாக இல்லாமல் மௌனமாக இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற நடக்கிற விஷயமா வேறு. திருக்கோவிலூர் சித்தர் இங்கே வழிபாடு செய்த பொழுது பறவையும் விலங்கும் கூட இங்கே சலனமின்றி சத்தமிடாமல் காத்திருக்குன்னு ஆவணங்கள் நம்மிடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சத்தமாக மௌனத்தில் திருக்கோவில் சித்தர் பூஜித்த பாதாள செம்புமுருகன்ட்ட நம்ம அமைதியான முறையில் வழிபட்டு தியானமாக இருந்தோம்னா பாதாள செம்புமுருகன் கோயிலில் ரொம்ப அமைதியான முறையில் இருந்தாலே அவர்கள் வேண்டுதல் நிறைவேறும். அமைதியாக மௌனத்தில் இருந்தாலே போதுமானது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, மௌனத்தில் இருப்பது என்பது வந்து மௌன நிலையில் இருக்கும் ஆற்றலை வந்து வழங்குது. மௌனத்தினை அனுபவபூர்வமாக உணர்ந்த பக்தர்கள் வீண் விவாதங்களையோ இந்த கோயில் வளாகத்திலையோ பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எம்பெருமான் பாதாள செம்புமுருகனை வழிபட்டு அவர் அருளை எல்லாருமே பெற்றுக்கிட்டு போகலாம். ரெண்டாவது, இறைவனின் அருளை பெற விரும்பிய ஐந்தறிவு படைத்த பறவையும் விலங்குகளும் கூட அமைதியாக இந்த இடத்துல வந்து வழிபட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஐந்தறிவு படைத்த பறவையும் விலங்குமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும்போது, ஆறறிவு பெற்ற இறை பக்தர்களாகிய நாம் கோவிலுக்கு வரும்போது அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்குது. எதையும் சாதிக்கிற விரும்புகிற மனுஷனுக்கு நிதானமும் தியானமும் தான் முக்கியமே தவிர வீண் பேச்சு தேவையில்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். கோயிலுக்கு வந்தால் எல்லாருமே மௌன நிலையில் பாதாள செம்புமுருகனை தரிசனம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிடம் மௌனத்தில் இருந்தாலே இங்கே மிகப்பெரிய வைப்ரேஷனாக இருக்குது. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நம்ம முருகன் சன்னிதானத்துக்கு வந்து போக போகிறோம். நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது முருகன்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுட்டு போவேன். அது எனக்கு நடக்கும், என்னை சார்ந்தவர்களுக்கும் நடக்கும். இப்போ முருகனை அதுவும் இந்த ஓய்வு நாளில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க முருகனை பார்க்கலாம் வாங்க, பாதாள சிம்ம முருகனை பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து ரொம்ப அற்புதமான இடம் இந்த கோயிலில். கீழே பாதாளத்தில் வந்து முருகன் அமைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படியே பாதாளத்தில் நம்ம அப்படியே இறங்கணும் அப்படின்னா, இந்த படிக்கட்டுக்கெல்லாம் நம்ம அப்படியே மௌன நிலையில் நம்ம இறங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படியே காணொளி பின்னாடியே வந்தீங்கன்னா பக்தர்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஐயா கொஞ்சம் நவுருங்க ஐயா. பக்தர்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாதாள செம்புமுருகனை வந்து தரிசிக்க போகிறோம். ஒரு அமைதியான முறையில் அமைதியான சூழலில் எல்லா மக்களுக்காகவும் இறை கொடுக்குற கடவுள், இந்த கடவுள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் பரிச்சயமானவர். இந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய முருகனை பாருங்கள். ரெண்டாவது, செம்புமுருகனிடமிருந்து தான் கருங்காலி மாலைகளும் பக்தர்களுக்கு 45 நாட்கள் பூஜையில் வைத்து தரப்படுகிறது. இந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய அழகிய முருகன் காட்சியளிக்கிறார். கருங்காலி மாலை தருவாங்க அங்கே, அங்கே வாங்கிக்கோங்க. அப்புறம் எடுத்துக்க. பாதாளத்திலிருந்து முருகனை வழிபட்டு, நம்ம செம்பு முருகனை வழிபட்டு இந்த 2024 எல்லாருக்குமே நன்மையே அமையணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு, கண்டிப்பாக 2024 எல்லாருக்கும் நன்மையே நடக்கும் அப்படின்னு, இந்த 2023 போல இந்த 2024 வரக்கூடிய எல்லா ராசிகர்களுக்கும் நிச்சயம் வந்து நன்மை நடக்கும். எல்லாரும் பாதாள செம்புமுருகனை தரிசனம் பண்ணுங்கள். ஒரு வழியாக மிக நீண்ட நாட்கள் கழித்து என்னுடைய ஃபேவரட் கடவுளான பாதாள செம்புமுருகனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க நம்ம அப்படியே வழக்கம் போல் நம்ம மேலே போய் என்ன நடக்கிறது அதை பார்க்கலாம். நன்றி. Wow.
Gracias.